பத்து சிஸ்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் நான் போயிட்டு ஒவ்வொன்றிலையும் இந்த ஒவ்வொன்றிலையும் நம்ம வந்து எப்போ பேக்கப் ஆகணும், எந்த ட்ரைவில் பேக்கப் ஆகணும், எப்போ போகலாம், எந்தெந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆகணும், அந்த ஷெட்யூல்டு ஸ்கேன் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே வந்து நான் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் பண்ண தேவையில்லைங்க. இந்த செட்டிங்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு அதை ஒரு ஃபைல் ஒரு ஃபோல்டரில் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு அந்த சிஸ்டத்தில் போயிட்டு நீங்கள் வந்து இம்போர்ட் கொடுத்து அந்த செட்டிங்ஸ் எல்லாத்தையும் அப்படியே அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு சிஸ்டம் வச்சுருந்தீங்கனாலும் அதுக்கும் கூட நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு திரும்ப எப்போ இந்த செட்டிங்ஸ் ஏதாவது மாற்றிருந்தீங்க அப்படின்னா, இல்லை பழைய செட்டிங்ஸ் வேணுனா அதில் மறுபடியும் இம்போர்ட் கொடுத்து அந்த எல்லா செட்டிங்ஸும் ஆட்டோமேட்டிக்காக அதில் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது மேலே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் ப்ரொடெக்ஷன் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வைரஸ் டிடெக்ட் பண்ணது ரிப்பேர் பண்ணுமா இல்லை டெலிட் பண்ணுமா நிறைய ஆன்டிவைரஸ் என்ன பண்ணிடுவோம்னா, நிறைய பேர் ஆன்டிவைரஸ் போடுறக்கே பயப்படுற விஷயம் என்னென்னா, ஒரு சில சாஃப்ட்வேர்லாம் நான் வச்சுருக்கேங்க அது வந்து ஆன்டிவைரஸ் வந்து வைரஸ்னு சொல்லி டெலிட் பண்ணி விட்டுருது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரிப்பேர் தாங்க பண்ண பார்க்கும். ஸோ நம்ம தான் வந்து ரிப்பேர் கொடுத்துருக்கோம்.